இதெல்லாம் எட்டாவட்டோட காரணம். ஆமா சார், ஆபத்தானவர்கள் ரவுடிசம் அப்படிங்கிறது எட்டாவது பாவத்தோட காரணம். ஏழுங்கிறது சமமான எதிரி, ஆறுங்கிறது பலமற்ற எதிரி, பின்னாடி இருந்து தாக்குறவங்க ஆறாவது. ஆமா சார், ஆறாவது வீடு. அவன் என்ன பண்ணுவான், முட்டை கடை வச்சுதான் போக முடியும் இல்லையா. நமக்கு சமமான எதிரிங்கிறது ஏழாவது வீடு. ஈக்குவல் பலம், அதாவது ஏழாவது வீடுங்கிறது ஈக்குவல் பலம்ங்கிறது சார். புரிய வைக்கணுமா சார் உங்களுக்கு? ஏடிஎம்கே ஈக்குவல் கட்சி, ஈக்குவல் பலமாக இருக்கிற கட்சி எது சார்? ஏடிஎம்கே அப்படிங்கிறதுக்கு டிஎம்கே தான். காங்கிரஸ்லாம் இல்லை ஏடிஎம்கே, இருக்கு பிஜேபிலாம் இல்லை, வைகோ இல்லை. ஏடிஎம்கேக்கு பலமானது டிஎம்கே சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏழாவது வீடு என்பது நமக்கு சமமானவர்கள் அப்படின்னா என்னன்னா, இந்த இது நமக்கு சமமான எதிரியும் குறிக்கும் நண்பர்களையும் குறிக்கும். ஓகே, ஈக்குவலைஸ் அப்படிங்கிறது ஏழாவது பாவத்தோட காரகம். அதனால்தான் நம்ம ஏழாவது பாவத்தை நீங்க பாருங்க, ராசி மண்டலத்துல ஏழாவது பாவம் எந்த வீட்டை குறிக்குது சார்? எந்த வீடு சார்? கன்னியா, விருச்சிகமா, துலாம். காலபுருஷன், காலபுருஷன்னா மேஷம் தான், காலபுருஷன் சொல்லுவோம். காலபுருஷனுடைய லக்னத்துக்கு ஏழாவது லக்னம் வந்து துலா லக்னம். துலா லக்னத்துடைய சிம்பிள் என்ன பாருங்க, தராசு தான். தராசுனா என்ன அர்த்தம்? ஈக்குவலா இருக்கு. சினிமாவில் நம்ம பார்க்கும்போது ஜட்ஜு தவறான தீர்ப்பு கொடுக்கும்போது தராசு ஒரு பக்கம் கவுந்த மாதிரி காமிப்பாங்க. டைரக்டர் என்ன சொல்ல வர்றாரு? நீதி தவறிச்சு சொல்றத சூசகமாக சொல்றாரு. நீதிபதிக்கு எதிரிலையும் தராசு தொங்கும். யார் காய்கறி வியாபாரம் பண்ணுறாரா எப்படி? என்னங்க சார், தராசு மாதிரி அவருடைய தீர்ப்பு வந்து நடுநிலையாக இருக்கணும். அப்போ நடுநிலைங்கிறது ஏழாவது வீடு. இதிலிருந்து நம்ம காரகத்தை டெவலப் பண்ணிட்டே போக வேண்டியதுதான். பார்ட்னர் அதுவும் ஏழாவது வீடு தான். ஓகே சார், அப்போ இந்த 12 பாவத்தை நீங்கள் போயிட்டு வீட்டில் கொஞ்சம் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுருங்க. ஓகேங்களா, நான் அழிச்சிடுறேன் இப்போ. நான் இது எல்லாத்தையும் சேர்த்து ஜென்ரலாக ஒரு ரூல் ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம் சார். எல்லாத்தையும் போட்டு ஒரு 4 ரூல் பண்ணுவோம். அது அதுக்கு முன்னாடி வந்து ஜென்ரலாக மீண்டும் நடத்துறது ஒரு ஷார்ட்டாக ஒன்று சொல்லிடுறேன். இந்த 12 பாவத்தில் ஒற்றைப்படை பாவம் ஒரு அணியாகவும் இரட்டைப்படை பாவம் ஒரு அணியாகவும் இருக்குது. அதாவது ஒன்றாவது வீடுங்கிறது அகம், ரெண்டாவது வீடுங்கிறது புறம். இந்த ஒன்றாவது வீட்டை கெடுக்கக்கூடிய வீடு எது சார்? அப்புறம் சார், 4, 8, 12 இதுதான் ஒன்றாவது வீட்டை கெடுக்கும். கரெக்டா, இரண்டாவது வீட்டை கெடுக்கிற வீடு எது சார்? 1, 5, 9. அதாவது ஒரு மனித வாழ்க்கைக்கு அகமும் புறமும் நல்லா இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். வெறும் அகம் மட்டும் இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்காது, வெறும் புறம் மட்டும் இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்காது. வெறும் புறம் மட்டும் நான் வெறும் பணத்தை மட்டும் கொடுத்துடுறேன், எந்த சுகமும் உனக்கு கிடைக்காது. சாப்பாடு கொடுத்துடுறேன், நாக்கை மட்டும் கட் பண்ணிடுறேன் அப்படின்னா முடியுமா? என்னங்க சார், படத்தில் அதே மாதிரி தான். சினிமா விஷயத்தை சொன்னால் எல்லாருக்கும் புரியுங்கிறதால தான். கவுண்ட் பண்ணி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பார், சிந்தி நேராக உள்ள வருவார். உங்கள் திறமைக்கு ஏனையங்கள்லாம் ஒர்க் பண்ணுறீங்க, மாதம் 2 லட்சம் ரூபா சம்பளம் இருக்குது, தெரிஞ்ச இடத்துல நீங்கள் வாங்க அங்கே சேர்த்து விட்றான் அப்படின்னாரு. உடனே இவர் என்ன பண்ணார், ஜாப் ரிசைன் பண்ணுவார். ரிசைன் பண்ணிட்டு வந்த உடனே என்னண்ணே அதுக்குள்ளே ரிசைன் பண்ணிட்டீங்க நீங்கள், கேட்டு சொல்கிறேன்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப கஷ்டமான வேலை என்ன அது, இல்லைப்பா நீ தானே செய்கிற நீ அப்போ நீ சொன்ன அப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உங்களால் பண்ண முடியாது அப்படின்னா. இல்லை எந்த வேலை பண்ணாலும் பண்ணலாம், என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு. என்ன வேலை சார் இது? அந்த மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உயிர் உயிர் போன பிறகு எது எந்த பிரயோஜனம் இல்லை, அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறோம், இந்த அகம் என்பது நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அகம், புறம் என்பது வெளியிலிருந்து வரக்கூடிய பொருட்களை குறிக்கிறது. அதாவது பணமும் இருக்கணும், நம்ம அனுபவிக்கணும் இல்லையா. அப்போ ஒன்றாவது வீட்டை கெடுக்கக்கூடிய பாவங்கள் இது எல்லாமே வந்து பிரச்சனை தரக்கூடியது. இது அனுபவித்தல் அப்படிங்கிற விஷயத்துக்கு எதிரானது, இது பொருளுக்கு எதிரானது.
159 கமர்ஷியல் விஷயத்துக்கு எதிரானது. அதனால இந்த ரெண்டு பாவத்தை தவிர்த்து மீதி இருக்கிற இந்த ரெண்டு திரிகோணம் இருக்கு பாருங்க, இது அகத்துக்கும் நல்லது புறத்துக்கும் நல்லது. புரிதா பாருங்க சார். அது மனித வாழ்க்கை என்பது அகமும் புறமும் இணைந்தது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், அகநானூறு புறநானூறு ரெண்டு இலக்கியங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அகநானூரோட இது என்ன சார் ஆக்சுவலா? அகநானூறு படிச்சிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல என்ன இருக்கு சார்? என்ன சார்? மனதை பற்றி இருக்கா? அப்ப சரியா படிக்கல. நீங்க வேற யாருன்னா படிச்சிருக்கீங்களா? என்ன சார்? தலைவன் தலைவி காதல் தோழியர் இல்வாழ்க்கை லெட்டர் கொடுக்கறது இதெல்லாம் இருக்கு இல்லையா? புறாவை தூது விடுறது, புறா கால லெட்டர் அனுப்புறது, தெண்டல் விடும் தெண்டலை தூடு விடுறாங்களா, சரி கவிதையில் ஏற்ற மாதிரி. இதெல்லாம் வந்து அகம் சார்ந்த வாழ்க்கை மக்கள் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம திருவள்ளுவரே எதிர்க்காரு இல்லையா, அறத்துப்பால் பொறுத்துப்பால் காமத்துப்பால்னு. அப்போ இந்த அறம் பொரு வரம் பொருள் காமம் இந்த இது மோட்சங்கிறத விட்டுட்டார் அவரு, இதுல வந்துடாது தேவையில்லைங்கிறத விட்டுட்டார் அவரு. அப்போ நமக்கு என்னன்னா அகம் சார்ந்த விஷயத்துக்கு கிடக்கூடாது. அகம் சார்ந்த விஷயம் அதிகமானாலும் பிரச்சனை. எப்படி அதிகமான அதிகமான பிரச்சனைனா, ஒருத்தர் காலையில் 5 மணிக்கு வந்துக்கிறாரு, போட்டு பெருமாள் கோயிலில் பூஜை பண்ணுறாரு, 8 மணிக்கு வந்துடுறாரு, 8 மணிக்கு சாப்பிட்றாரு, சாப்பிட்டு மீண்டும் 10 மணிக்கு போய் பூஜை பண்ணுறாரு, 12 மணிக்கு வந்துடுறாரு, 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நல்லா தூங்குறாரு, மீண்டும் 3 மணிக்கு மேலே 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறாரு, 6 மணிக்கு மேலே போயிட்டு மீண்டும் பூஜை பண்ணுறாரு. கிளாஸ் எடுக்கிற நபர் வந்து யார்கிட்டயும் பணம் வாங்குறது இல்லை, தட்டில் பணம் போட்டாலும் உண்டியில் போட்டுருவாரு. இவருக்கு உங்கள் பொண்ணை கொடுப்பீங்களா? ஆனால் ரொம்ப நல்லவர், உலகத்திலே ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் செலக்ட் பண்ணதில் முதல் 10வது ஆளாக இருக்கார் இவர். 9 பேர் வேற நாட்டில் இருக்கிறாங்க, 10வது நபராக இவர் இருக்கார். இவருக்கு நம்ம பொண்ணை கொடுத்துமா கொடுக்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம். என்ன சார், ரொம்ப நல்லவர் தானே? வல்லவர் இல்லை. அதாவது நல்லவனா மட்டும் இருந்தா போக கூட, இந்த காலத்துல முடியாது, வல்லவனாவும் வேணும். அப்ப வல்லவன்கிற எந்த பாவனா, இந்த பாவம் தான் வல்லவன். இது நல்லவன், இது வல்லவன், ஓகேங்களா? அப்ப வல்லவனாவும் இருக்கணும், வெறும் நல்லவனா இருந்தா முடியாது. அதான் சொல்றேன், என்ன சொல்றோம், ஏட்டு சுரக்காய் கறி குதவாது, ஓகேங்களா? அந்த வகையில இந்த ரெண்டு பாவமும் ரெண்டு திரிகோணமும் அகத்துக்கு நல்லது புறத்துக்கு நல்லது. இதை கொஞ்சம் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 159 100% அகம் சொல்லலாம், 0% புறம் சொல்லலாம். அதே மாதிரி இந்த 2/10 70% புறம் சொல்லலாம், 30% அகம் சொல்லலாம். இது என்ன சார் சொல்லலாம், நீங்களே சொல்லுங்களேன். இனிமேட்டு இதுக்கு என்ன சொல்லலாம், இதே மாதிரி இந்த காம்பினேஷன் இதுக்கு சொல்லுங்களேன். அவ்வளோதான் சார். ஏன் இது அகத்துக்கு அதிகமாக கொடுத்தோம், இது ஒத்தப்பட பாவம், ஒத்தப்படை பாவங்கள் அகம் சார்ந்தது, அகத்தன்மை அதிகமாக இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா 100% அகத்துக்கு எதிரானது. இது 100% புறம் நான் சொல்லல. எப்ப அது அகத்துக்கு எதிரானதோ அப்ப இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஓகே சார், நம்மகிட்ட ஒரு 1000 ரூபாய் நோட்டு கட்டு இருக்கு, அமெரிக்காவுக்கு போறோம், அவன்கிட்ட கொடுத்தா வாங்க மாட்டான், நீ டாலரா கொண்டாந்து தாண்டு. இல்லை எனக்கு பசி எடுக்குது, அப்புறம் இதுக்கு இதனோட வேல்யூ எனக்கு தெரியாது, நீ டாலராக கொடுத்தாதான் எங்கள் இங்கே எங்கள் ஹோட்டலில் சாப்பிட முடியும் அப்படிங்கிறாரு. ஆனால் 1 லட்சம் ரூபாய் கையில் கேஷாக வச்சுட்டு அதை பயன்படாமல் போகுது இல்லையா? அதுதான் இந்த 4/8/12, சரிங்களா? அப்போ உங்களுக்கு நல்ல பாவங்கள்ங்கிறது எதுனா, 2/6/10 3/7/11 தான் அகத்துக்கும் நல்லது புறத்துக்கும் நல்லது. அதனால் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் முதல்ல 2/6/10 இது வந்து நம்பர் 1 பாவம்.
எல்லா விஷயத்துக்கும், புறம் சார்ந்த வாழ்க்கைக்கு. புறம் சார்ந்த வாழ்க்கைனா வேலை வாய்ப்புகள், பொருளாதார முன்னேற்றம், உழைப்பு, வீரம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த 2/10 நல்லது. அதுக்கப்புறம் 3/7/11 வந்து அதுவும் நல்ல அமைப்பு, 2nd rank. இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல சின்ன ஒரு கரெக்ஷன் என்ன வருதுன்னா, இந்த 1வது வீடுன்னு இருக்கு பாருங்க லக்னம், இதுக்கு மட்டும் ஒரு சிறப்பு ரூல் இருக்கு. என்னன்னா, அது இந்த 1வது வீடு என்பது எந்த வீட்டுக்கும் 8-12 தோஷத்தை தராது அப்படின்னு ஒரு ஜென்ரல் ரூல் இருக்கு. லக்னத்துக்கு அப்படின்னு நீங்க பழைய முறையில கூட நீங்க படிச்சிருப்பீங்க, லக்னாதிபதி வேற ஒரு வீட்டுக்கு அதிபதியா இருந்தாலும் கூட, கெட்ட வீட்டுக்கு அதிபதியா இருந்தாலும் கூட அது தோஷத்தை தரமாட்டார் அப்படின்னு. லக்னத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு விதி, ஏன்னா லக்னங்கிறது உயிர் அனுபவித்தல் அப்படிங்கிறதால அது வந்து எந்த பாவம்